நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சார் இந்த நெட் மார்க்கெட்டிங் கம்பெனி அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது என்ன என்னது இல்லை நீங்கள் நெட் மார்க்கெட்டிங் எடுப்பாங்கன்னு சொன்னிங்களா அந்த கம்பெனி அட்ரஸ் எங்கே இருக்குது அவங்க பிரான்ச் எங்கே இருக்குது அப்படின்னா கம்பெனி அட்ரஸ் பிரான்ச்சா டே நெட் மார்க்கெட்டிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரிதா ஓ அப்படியா அப்போ அது எங்கே சார் யாரை கண்டெக்ட் பண்ண அப்படியா வெயிட் 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 நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்குது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னால ஓடுற காலத்துலேயும் ஏமாத்துக்காரன் முல்லை முடிச்சு முழு வடிக்கணும்னு சொல்கிற இந்த காலத்தில் நெட்டு ஜாயின் பண்ணணும்னு ஒரு குரூப் இருக்குது அதே மாதிரி அப்பப்போ நான் கமெண்ட்ஸ் பார்ப்பேன் சார் உங்களோட வீடியோ நெட் மார்க்கெட்டிங்கில் நான் ஜாயின் பண்ணேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயத்தாக இருக்கட்டும் அதே மாதிரி நெட்ட மக்களில் ஏமாத்து கம்மியாக இருக்கட்டும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை பேர சொல்லி கழுத்து இருக்கிற நிறைய வீடியோ இருக்கணும் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக வீடியோ போட்டுதான் இருக்கட்டும் மாதிரி யூடியூபர்ஸ் யாராவது வீடியோ போடுறாங்க யாராவது நெட்டோ மார்க்டிங் எகென்ஸ்ட் நான் பேசுகிற விஷயம் இருக்கட்டும் மாதிரி நெட்டு மக்களே நிறைய பேர் பல லட்சங்கள் பல கோடிகள் இருக்காங்க லீடர்ஸ்லாம் ஆனால் பத்து லட்ச ரூபா கொடுத்து சண்டைக்கு வேணால் எவனும் மாட்டாங்க நமக்கு கோடி கிடச்சிட்ருக்கு லட்சம் கிடச்சிட்டுருக்கு சத்தம் கட்டமாக நம்ம சம்பாரிச்சமா போனோமா இல்லாமல் இண்டஸ்ட்ரியாது மண்ணம் கட்டியாது போங்கடா ஏன் கம்பெனி ஏன் மக்கள் வாங்கடா சம்பாரிப்போம் நான் சம்பாரிக்கேன் நீ சம்பாரிக்கு இப்படி ஒரு இருக்கிற காலத்தில் நமக்கு எவனும் அஞ்சு ரூபா காசு தர மாட்டான் படிக்கதூட சரி அவன் சம்பாரிச்சு அவன் அப்படினுக்கு படத்தை கொடுத்துட்ருப்பான் அவன் சம்பாரிச்சிட்ருப்பான் இதுதான் காலங்கள் நடந்துட்டான் நடந்து போகுது இதுதான் நடக்கும் நான் அதை ஒத்து அது என்ன சொல்லுவாங்க அப்படி தான் நடக்கணும் நமக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் படிச்சுட்டு நல்லா இருந்து சந்தோஷமாக இருந்தால் போதும் ஓகே கம்மிங் டு தி பாயிண்ட் அட்ரஸ் இருக்குது என்னதுன்னு கேட்குறேன் அவங்களுக்கு சார் சொல்கிறேன் யாருக்காவது நெட் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எம்எம்ஜி காண்டெக்ட் பண்ணுங்கள் எம்எம்ஜி ட்ரெயினிங் சிஸ்டம் கண்டெக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் ஸ்வேதா மேம் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்பர் எல்லா வீடியோஸிலையும் இருக்கும் அந்த மாதிரி சொல்லுங்கள் எனக்கு கம்பெனிஸ் செலக்ட் பண்ணும் கம்பெனி ஜாயின் பண்ணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிக்காங்க எல்லா கம்பெனிக்காரன்னு வருவான் எல்லாம் வருவான் எல்லோரும் கூடயும் பேசிக்காங்க யார் கூட ஜாயின் பண்ணிக்கங்க நம்பர் ஒன் நம்பர் டூ இப்போ கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நெட்டமாட்டி வந்து சம்பாதிக்க முடியாது ஏமாத்த வேலை ப்ரோ அப்படி சொல்லாங்க ப்ரோ நீங்கள் சொல்கிற ஏமாத்த வேலை இருக்காங்க நீங்கள் சொல்கிற எல்லா விஷயம் இருக்குது ஆனால் என்ன தொண்ணூறு பெர்சென்ட் பேர் அப்படினு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணும்போது இமிடியேட்டாக கமெண்ட்டு சார் நீங்கள் வந்து ரொம்ப ஜெனினாக பேசுங்க நான் சொன்னால் என்டைய ஜாயின் ஜாயின் பண்ணால் உடனே இல்லைன்னு ஜெயிக்க முடியாது அதில் ஜெயிக்கவும் தான் ஜெயிக்க முடியும் ஒழுங்காக அது மாதிரி நெட்டு மாட்டி ஜாயின் பண்ணிட்டு உடனே ஜெயிக்க முடியாது அதுக்குன்னு ப்ராசஸ் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு தெளிவாக நான் உங்களுக்கு மெசேஜ் கொடுத்தேன் இப்போ நாங்கள் ரெண்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் தொண்ணூறு பெர்சன்ட் நெடுமாக்கடி ஏமாத்திரம் இருக்கிறதில் பத்து பர்சன்ட் நீங்கள் நல்லவங்களாக இருக்கீங்க சார் அப்படின்னா அப்படியா சரி சரி ஓகே இந்த மாதிரி உங்களுக்கு சரியான லீடர்ஸும் சரியான கம்பெனிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எம்எம்ஜியை வந்து கனெக்ட் பண்ணுங்கள் ஆ எங்களுக்கு அஞ்சு ரூபா கிடைக்கக்கூடாது சாமி எங்களுக்கு அதுக்கும் ஜமந்தில் நாங்கள் அப்லைனு கிடையாது டவுன்லைன் கிடையாது நிறைய பேர் சார் நீங்கள் வந்து எவ்வளவோ சேவை பண்ணுறீங்க சார் உங்களுக்கு நான் கொஞ்சம் உங்கள் கிஃப்ட்டாக தரேன் சார் அப்படின்னு சொல்லி கிஃப்டை கொடுத்து அப்புறம் ஏ இவர் நெட்டுமாடி ஜாயின் பண்ணிட்டார் நெட்டுமாடி ஜாயின் நம்ம பின்னாடி ஒரு பெரிய குரூப் ஆரம்பித்து நம்மளை வச்சு பணம் ஆரம்பிச்சு நிறைய பேர் போயிட்டுருக்கானோ அது வேறு கதை எனக்கு தெரியாது இவன் இவன் வந்து கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண தான் கூப்பிட்டு தான் என்ன தெரியாது உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு தரேன் சார் நான் கிஃப்ட்டு தரதை பார்த்தா அது கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு அது அவங்க ஒரு ட்ராக போட்டு ஒரு கூட்டத்தை கூட்டு சம்பாதிச்சுட்டு ஒரு கோஷ்டி அதை பற்றி ஏன் பேர் சொல்லி சம்பாதிச்சுட்ருக்கு அது கதை எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது ஆ அஸ் அ ஸ்டூடண்ட்டாக யார் எங்கிட்ட வந்தாங்களோ அதை பொறுத்து அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாங்களோ அதை பொறுத்து ஃபீஸ் கண்ணலாம் நிறைய பேர் ஃபீஸை தரதில்லை வறந்துகிட்டே அப்படி கையால் கும்பிட்டு படிப்பாங்க இங்கே கூட்டம் எம்எம்ஜியில் வந்து உங்களுக்கு ஜென்வின் ஆழ்கள் கிடைப்பாங்க ரொம்ப பேஷனேட் ஏன்னால் ஆனால் ஒவ்வொருத்தரையும் உள்ளே கொண்டு வர மாட்டேன் ரெண்டு நேரம் பேசி செலக்ட் பண்ணவங்க மட்டும்தான் உள்ளே வருவாங்க வேறு யாரும் உள்ளே வர முடியாது அந்த இடத்துல இங்கே அதை சேர்க்குற அல அலைவாங்க படிக்க வந்த மாதிரி இருக்காது அந்த மாதிரிலாம் ஸோ ஒரு உங் எம்எம்ஜியில் உங்களுக்கு கம்பெனிஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய லீடர்ஸ் இருக்காங்க நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஸ்வதா மேம் கனெக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து எந்தெந்த கம்பெனிஸ் என்னென்ன லீடர்ஸ் இருக்காங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க ஒரு கம்பெனியில் எவ்வளோ லீடர்ஸ் இருக்காங்க எந்த கம்பெனியில் லீடர்ஸ் இருக்காங்க எல்லோரும் உங்களுக்கு கொடுத்துருங்க முதல்ல நீங்கள் என்ன கம்பெனி ஜாயின் பண்ண சொல்லுங்கள் அல்லது என்ன மாதிரி டைப் நீங்கள் கனெக்ட் பண்ண சொல்லுங்கள் ஒருவேளை நீங்கள் வந்து எனக்கு என்ன கம்பெனி செலக்ட் பண்ணுன்னு தெரியாது சார் நான் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கன்சல்ட்டிங் கால் புக் பண்ணுங்கள் நான் உங்கள் கூட அதை பற்றி பேசுகிறேன் உங்களோட பர்சனாலிட்டிக்கும் நீங்கள் திங்கிங் பண்ணுற விதத்துக்கும் உங்களுக்கு எந்த கம்பெனி சூட் ஆகும் ஏன்னா நம்ம நெட் மார்க்கெட்டிங் கம்பெனி பண்ணுறதும் நம்மளோட பேஷன் இருக்கணும் சிலவங்களுக்கு வந்து ஹெல்த் ரொம்ப பேஷனாக இருக்கும் சிலவங்களுக்கு பணம் ரொம்ப ஃபேஷனாக இருக்கும் சிலங்களுக்கு ஸ்டைலு வாழ்க்கை அந்த மாதிரி விஷயங்கள் பேஷனாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கம்பெனி வேறு ஒரு மாதிரி இருக்குது இல்லையா இந்த மாதிரி ஸ்டைலை வாழ வாழ்க்கை வாழணும் மாதிரி இந்த மாதிரிலாம் ஸ்டைலை வாழ்க்கை ஹலோ காரியெலாம் துப்பக்கூடாது சாரி நோ ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கம்பெனி அவங்களுக்கு பிடிக்கும் அதை நம்ம கன்சல்டிங்கில் பேசி நான் அவங்களுக்கு கைட் பண்ணலாம் அதில் பண்ணலாம் ஏஸ் அதுக்கு ஃபீஸ்லாம் வந்துட்டேன் அல்லது நீங்கள் ஷெதாண்ட்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க எல்லா கம்பெனி லீடர்ஸ் கொடுவாங்க எனக்கு அந்த கம்பெனி வேணும் இந்த கம்பெனி வேணுன்னா அந்த கம்பெனியில் உள்ள லீடர்ஸு இந்த கம்பெனியில் உள்ள எல்லா லீடர்ஸும் கொடுத்துருவாங்க நீங்கள் எல்லோரும் கூடயும் பேசுங்கள் அதில் ஒரு கம்பெனி ஜாயின் பண்ணுங்கள் நெட் மார்க்கெட்டிங்கை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லீடர்ஸ் கடப்பாக இருக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து நெடும கம்பெனினா குறைஞ்சது நாலஞ்சு கம்பெனி பண்ணுங்கள் அதில் ஏதாவது கம்பெனி ஒரு லீடரு ப்ராடெக்ட்டு இன்கம் உங்களுக்கு செட் ஆகும் அதை பிடிங்க மற்றதெல்லாம் சைடில் சும்மா சாப்பாட்டுக்கோ அதுக்கோ என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களோட மருந்து சாப்பிடுவீங்க ஹெல்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுக்காக அப்படி நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் ஜெயிக்க போகிறது ஒரே ஒரு கம்பெனி இப்படி சொன்னதுக்கப்புறம் நிறைய வந்து என்னை சுற்றி சுற்றி சேனலை சுற்றி வந்ததெல்லாம் இப்போது அந்த கம்பெனியில் பார்த்தா அங்கே இருக்காங்க இந்த கம்பெனியில் பார்த்தா அங்கே இருக்காங்க வெரி குட்டா நல்லா முன்னேறிட்டீங்கடா அப்படின்னு கேட்க சந்தோஷமாக இருக்குது ஸோ சமையர் நீங்கள் பணம் சமரிச்சிங்கன்னா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் பண்ணுங்கள் எகெயின் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனால் கரெக்டான ரிஸ்க் எல்லாத்துலேயும் இருக்குது ஓகே நான் சொல்கிறதுனால ரிஸ்க் கிடையாது ஆனால் உங்களுக்கு சரியான கைடன்ஸ் சரியான ஆப்ஷன் எவனோ ஒருத்தங்க கூப்பிட்டான் எவனோ ஒரு கம்பெனி எவனோ ஒரு கரன்சில இன்வெஸ்ட் பண்ணால் அதில் இன்வெஸ்ட் பண்ண போகாதீங்க ஆப்ஷன்ஸ் இருங்க நல்லவன் யார் கெட்டவன் யார் கூட கடைசி வரைக்கும் இருப்பான் கடைசியில் கழுத்துறது போகாமல் இருப்பான் வாதியில் கழட்டி விடாமல் இருப்பான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு சரியான ஆட்கள் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள் எம்எம்ஜிஎஸ் சார் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏ கம்பெனிஸ் உங்களுக்கு வெரைட்டி கிடைக்கும் லீடர்ஸ் வெரைட்டி கிடைப்பாங்க நீங்களாக சாய்ஸ் பண்ணி நீங்களே பண்ணுங்கள் ஐயா சாமி எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது ஒத்த ரூபா எங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது ஒன்லி திங் இஸ் உங்களுக்கு கரெக்டான ஜென்யூனான லீடர்ஸ் கிடைச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அந்த ஒரே ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியை வந்து ஜென்யூனாக இண்டஸ்ட்ரியாக மாற்றணும் பொய் சொல்லி ஏமாற்றி கழுத்த இருக்கிற கோஷ்டி இந்த நெட் மார்க்கடி இண்டஸ்ட்ரியை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணுங்கிறத ஒரே ஒரு ஆசை ஜென்யூனாக யாருக்கும் வேணும்னா நீங்கள் வந்து சதாம கனெக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி டெயில் தரோம்